சாயின்ஸ் கூட வரவேற்கிறது ஸோ நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வேளாண்மை அப்படிங்கிற பாடம் ரைட்டா ஸோ இந்திய வேளாண்மை அப்படிங்கிற பாடம் ரைட் இந்த வேளாண்மை பாடத்தில் என்னன்னா மண் வகைகளை பற்றி கிளீனாக இருக்கும் அதுக்கப்புறம் எப்படி பாசனம் பண்ணுறாங்க கால்வாய் வழியாவா இல்லை ஏரி மூலமாகவா இந்த மாதிரி எப்படி பாசனம் இருக்கும் ஸோ கம்ப்ளீட் டேட்டாவும் இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் புரட்சியை பற்றி இருக்கும் பசுமை பிரச்சனை என்ன வெள்ளி புரட்சினா என்ன வெண்மை புரட்சின என்ன அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியானந்தான் ரைட் ஓகே ரொம்ப ஈஸியானதான் அதில் நம்ம வந்து அந்த மண்கள் படிக்கும் போது ரொம்ப தெளிவா படிக்கணும் ஒன்ஸ் ஒரு முறை படித்தாலும் க்ளீனாக படிக்கணும் நான் ஷார்ட்கட் போட்டு வச்சுருக்கேன் பார்ப்போம் ஆல்ரெடி ஓவரி பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மண் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது எல்லாருக்கும் தெரிஞ்சு தண்ணி ஓடி வருது பாறைகள் எல்லாம் சிதைஞ்சிதான் மண் உருவாகுது ரைட்டு மண்ணின் வகைகள் அப்போ நான் மண் எப்படி வகைகளாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு கூட்டினா எட்டு ஐம்பத்தி மூணு எட்டு வகை மண்ணாக பிரிச்சிருக்காங்க இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கியிருக்காங்க வனவிலங்கு ஆராய்ச்சி இதுக்கு முன்னாடி ஒரு பாடத்துல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி அது ரெண்டு வ விலங்குன்னா ரெண்டு இது மண் அப்படிங்கிறனால மூணு ரைட்டா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இது எப்படி வேணும் எடுத்துக்கலாம் நம்ம நெல்லை வந்து நம்ம மூணு வகையாக பயிரிடுவோம் ரைட்டாக நம்ம பருவம் எடுத்துக்கிட்டால் மூணு பருவம் கொண்டது அந்த மாதிரி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணை யாக வச்சுக்காங்க ரைட்டாக ஸோ வேளாண் ஆராய்ச்சி கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஸோ எட்டு வகையாக பிரிச்சுருக்காங்க இருந்தால் எட்டு பிரிவுகளாக வண்டல் மண் கரிசல் மண் செம்மண் இந்த வண்டலு கரிசல் செம்மண் இந்த மூணு தான் ஹையஸ்ட்டாக இருக்கும் இந்த மூணு வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கும் ரைட்டா பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நான் பின்னாடியும் போட்டிருக்கேன் பாருங்க வண்டல் கரிசல் செம்மண் இந்த மூணு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஜ் அடிப்படையில் பயங்கரமாக இருக்கும் பர்சன்டேஜ் அடிப்பில் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு மூணு மண் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருங்க களிமண் உப்பு கார மண் சரளை மண் களிமண் உப்பு கார மண் இந்த சரளை மண் இந்த நாலாவது இடத்துல இந்த நாலாவது இடம் இந்த களிமண் உப்பு இந்த மண் வந்து அந்த மூணு இந்த மூணு ரொம்ப அந்த மூணு அதிகமாக இருந்தால் அந்த மூணு கம்மியாக இருக்கும் மிச்சம் ரெண்டு மீடியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரைட்டாக ஸோ பின்னாடி பா பார்க்கும்போது தெரியும் மண்கள் இப்போ நான் ஷார்ட்கட் போட்டு வச்சிருக்கேன் அதன்படி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொல்லிடுறேன் நான் வந்து என்ன பண்ணுறேன் வடநாட்டுக்கு போகிறேன் மேலே இமயமலை அந்த பக்கம் இருக்குல்ல வடநாட்டு பக்கம் நான் போகிறேன் ரைட்டா ஸோ அந்த மொதல் இதை பார்த்துக்காங்க இந்த பிக்சர் பார்த்துக்காங்க மொதல் பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கதை நல்லா அது அவர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் மொதல் மண் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த பக்கம் பாருங்க இந்த பக்கம் மண் வைதான் வண்டல் மண் இதெல்லாம் வண்டல் இது வந்து மலைமண் இந்த பச்சை கலர்ல இருக்குல்ல இது வந்து மலைமண் மலைமண் ஊசியிலை காடுகள் கொண்டது இந்த மலைமண் வண்டல் மண் இதெல்லாம் வண்டல் மண் இது இந்த இந்த இது வண்டல் மண் இங்கதான் பர்ச்சேஸ்க்கு போவேன் அடுத்து பர்ச்சேஸ் முடிச்சுட்டு கரிசல் மண்ணுக்கு வருவேன் அங்க புகையிலை கரும்பு பருத்தி இதுதான் இருக்கும் கரிசல் மண்ணில் ஒன்றும் இருக்காது பெருசாக வேஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது இது செம்மண் இது செம்மண் செம்மண் எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா செம்மண் எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா இரும்பு சத்து அதிகமாக இருக்கனால தான் செம்மண் இப்படி இருக்குது ரைட்டாக ஸோ அப்போ இது ஃபுல்லாக செம்மண் ரைட்டாக இந்தது இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும் புரியுது உங்களுக்கு இப்போ இப்போ போவோம் அதுக்கு வண்டல் மண் நான் வந்து அங்கே வடநாட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் ரொம்ப அந்த இந்த லென்த்தை பார்த்தோம்ல வண்டல் மண் வண்டல் மண் எடுத்துக்கிட்டால் பிபிஎஸ்சி யூபிஎஸ்சி எழுதுனா எப்படி நம்ம டெல்லியில் போய் படிக்கிறோம் யூபிஎஸ்சி எழுதுனா எப்படி டெல்லியில் படிக்கிறோமோ அது மாதிரி பிபிஎஸ்சி அப்படிங்கிறது நம்ம இதை வந்து ஷார்ட்கட்டை வச்சுக்கிறோம் பிபிஎஸ்சி எதுக்காகனா இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் பாஸ்போரிக்கு சுண்ணாம்பு எஸ் இந்த சுண்ணாம்புன்னு போட்டிருக்கேன் கார்பனுக்கு சீன் போட்டிருக்கேன் அப்ப இதெல்லாம் வேதியியல் பண்புகள் கொண்ட மண்ணு தான் இந்த மண் இதை காதர் பாங்கர் ரெண்டா பிரிக்கலாம் காதர்னா புதிய வண்டல் மண் பாங்கர்னா பழைய வண்டல் மண் இந்த ரெண்டா அப்படி பிரிக்கலாம் ரைட்டா அந்த காதருங்கிறது வெளிர் நிறத்தோட இருக்கும் பாங்கருங்கிறது சுண்ணாம்பு மற்றும் களிமண் பாங்கால ஆனது பாங்கருங்கிறது ஏன்னா பழைய வண்டல் மண்ணில் அதனால் அதனால சுண்ணாம்பு மற்றும் களிமண் ஆனது காதர் அப்படிங்கிறது புதிய வண்டல் மண்ணால வெளிர்ன்னு இருக்கும் ரைட்டு இது புரிஞ்சுக்கிட்டீங்க இந்தியாவில் மே பாதியில இருக்கேன் இப்போ வந்து கீ பாதி ரெண்டு முக்கோணம் சோமாசு மாதிரி மே பாதியில் இருக்கேன் மே பாதியில் அந்த மூணு புள்ளி வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா தான் இந்த ஏரியா ஃபுல்லாக வரும் அப்படியே அந்த ஓரமாக இருந்து அப்படியே கங்கை பிரம்மபுத்திரம் அப்படியே எடுத்து பீகார் அப்படியே கிழக்கு கடைக்கரை அப்படியே இந்த ஓரம் முகத்துவாரம் வரைக்கும் வந்துடும் ஒடிசா வரைக்கும் வந்துடும் அந்த ஓரமாக இருக்கிறது தான் வண்டல் மண் வண்டல் மனை பொறுத்தளவுக்கு நான் பர்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெல் கோதுமை கரும்பு எண்ணெய் வித்துக்கள் இந்த எண்ணெய் வித்துக்களுங்கிற வார்த்தையை பார்த்தாலே உங்களுக்கு என்ன ஆக வரணும்னா குஜராத் தான் யாவும் வரணும் ரைட்டா ஸோ அதே மாதிரி நெல்லு கோதுமை நெல்லு கோதுமைனா பஞ்சாப் தெரிஞ்ச தான் நெல்லு கோதுமை கரும்பு எண்ணெய் வித்துக்கள் இந்த நாலுமே மேஜரான ஒரு விஷயம் அது வண்டல் மண்ணில் தான் விளையுது நெல்லு மூணு மூணு முறை வரும் நெல்லு மூணு முறை வரும் கரும்பு மூணு முறை வரும் கரும்பு மூணு முறை வரும் இந்த இதில் அதுக்காக தான் மூணு மூணுன்னு போட்டிருக்கேன் ரைட்டு எல்லாம் ஓகே என்னன்னு போட்டிருக்கேன்ல குறிப்பிட்ட மண்களில் நாலு இடத்துல வரும் நைட்ரஜன் குறைவாக உள்ளது நைட்ரஜன் குறைவாக உள்ளது நைட்ரஜன் குறைவாக உள்ளதுன்னு ஒரு நாலு இடத்துல வரும் அது கொஞ்சம் ஆக வச்சுக்கணும் ஸோ அப்போ வேதியியல் பண்பு பார்த்துட்டோம் அதோடைய காதர் பாங்கர் பார்த்துட்டோம் அந்த ஏரியா பார்த்துட்டோம் என்னன்னு பார்த்துட்டோம் அப்போ நான் வடநாட்டில் வண்டல் மண் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டேன் வண்டல் மண் ஏரியாவில் எனக்கு தேவையான நெல் கரும்பு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டேன் அடுத்து கரிசல் மண் சென்று பகுதி நடுவில் இருக்கிற தக்காள பிடை கும்பின்னு சொல்லுவோம் அந்த பகுதிக்கு வந்துவிட்டேன் அங்கே வந்து கரிசல் மண் அப்படின்னா சிஎம் அப்படின்னா என்னென்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் மக்னீஷியம் கால்சியம் மெக்னீசியம் இருக்கும் அங்கே இருக்கிற சிஎம்கிட்ட கேட்குறேன் எங்க உங்கள் ஏரியாவில் என்னங்க கிடைக்கும் எங்கள் ஏரியாவில் என்னங்க கிடைக்கும் புகையிலே கிடைக்கும் பருத்தி கிடைக்கும் திணையில கிடைக்கும் கரும்பு கிடைக்கும் கரும்பு நான் ஏற்கனவே வாங்கிட்டேங்க அவ்வளோதான் புகையிலே பருத்தே கிடைக்கும் எங்களுக்கு இது வேணாங்க போங்க கரிசல் மண்ணில் ரைட்டா அப்போங்கிற போது அப்போ கரிசல் மண்ணில் நமக்கு ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது நோ ஷாப்பிங் அவ்வளோதான் ஸோ அப்போ சிஎம்னு எடுத்துக்கிட்டால் கால்சியம் மக்னீஷியம் இதெல்லாம் அதிக அளவான பொதுவாக இரும்பு பொதுவாகவே இருக்கும் பொதுவாக இங்கேயும் நைட்ரஜன் குறைவாக உள்ளது இங்கேயும் என்னது நைட்ரஜன் குறைவாக உள்ளது அவ்வளோதான் மண்ணின் தன்மை ஈரமாக இருக்கும் சேராக இருக்கும் ஈரப்பதமாக இருக்கும் தக்கான தான் நடுவில் ஓட்ட போட்டேன் தக்கான பகுதிகளில் இந்த ஏரியா வந்து இருக்கும் டைட்டானியம் இரும்பு தாதுக்களால் கருப்பு நிறமாக இருக்கும் இந்த கரிசல் மண்ணிய கருப்பாக இருக்குன்னா இப்போ நம்ம நம்மளே பாருங்கள் நம்ம உடம்பு ரொம்ப கருப்பாக இருந்தால் நல்ல கருப்பாக இருந்துச்சுன்னா போல்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது இப்படின்னா நோய் சக்தி நல்லா இருக்குன்னு அர்த்தம் இரும்பு சத்து அதிகமாக இருக்கும் புரியுது உங்களுக்கு உண்மையுமே அதான் உடலுக்கு அது மாதிரி தான் மண்ணு மண் நல்லா கருப்பாக இருக்குன்னா டைட்டானியம் இரும்புத்தாது நிறையா இருக்குன்னு அர்த்தம் ரைட்டா ஓகே அடுத்து செம்மண் அங்கே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சு செம்மண் எங்கள் ஏரியா கீழே இருக்கிற முக்கோணம் நம்ம ஊருங்க நம்ம ஏரியா பக்கம் அங்கே கிடைக்கிற அதே நெல் கோதுமை எங்க ஏரியால கிடைக்காதா கிடைக்கும் நெல் கோதுமை பருத்தி கரும்பு பருப்பு வகைகள் அங்கே திணைன்னு போட்டிருக்கோம் இங்கே பருப்புன்னு போட்டிருக்கோம் ரைட்டா நாங்கள் பருப்பு கடைவோம் நீங்கள் திணையை கடைவீங்க இப்போ நம்ம பார்லி நம்ம சாப்பிடுவோமா அவங்க பார்லி சாப்பிடுவாங்க கேழ்வரகு நம்ம சாப்பிடுவோமா அவங்க சாப்பிடுவாங்க நம்ம பருப்பு தான் துவரம் பருப்பு அப்படியே பாசி பருப்பு போட்டு சாம்பார் அடிச்சு அடி இட்லியில் நொறுக்குன்னா ஸோ செம்மண் வந்து எங்க ஏரியா வெறும் எம் அது சிஎம் இது எம் எம்னா மெக்னீசியம் அதிகமாக இருக்கிறது இரும்பு பொதுவா இருக்கும் செம்மண்லயும் கரிசல் பண்ணி இரும்பு இருக்கும் ஏன்னா இரும்பு அதிகமாக இருக்கனால தான் செம்மண் சிவப்பாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க அப்ப அங்க இரும்பு சார் அங்க டைட்டானியம் இரும்பு இருக்கிறனால இரும்பு தான் இருக்கும்னா கருப்பா இருக்கு ரைட் ஓகே இதில் இதுல வந்து பார்த்தீங்கன்னா படிய கிரானைட் நைஸ் போன்ற பாறைகள் சிதைவடைவதால் இந்த கிரானைட் பாறைகள் சிதைவடைகிறதுனால இந்த செம்மண் வந்து சிவப்பு கலர்ல இருக்கும் இங்கே இதெல்லாம் விளைவிக்கிறோம்

காஃபி ரப்பர் முந்திரி ரப்பர்னால் கேரளாவாக வரணும் முந்திரினாலும் கேரளாவும் தான் வருது பொதுவாக மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் முந்திரி கிடைக்கும் நாட்டில் கூட முந்திரி ஃபேக்ட்ரில் நான் பார்த்துருக்கேன் காஃபி அப்படிங்கிறது கிடைக்கும் சரலைமண் இங்கே வந்து அமிலம் அதிகமாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமிலம் வந்து அதிகமாக இருக்கும் மேட்டு பகுதியில் தாழ்வான பகுதியில் அமிலம் குறைவாக இருக்கும் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த அமிலமுங்கிற வார்த்தை வரும் மிச்சம் எல்லா இடங்களையுமே காரம் 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 தான் வரும் ரைட்டாக ஓகே ஸோ அப்போ இது புரிஞ்சிச்சு சரலைமன் மொத்தம் நாலு மண்ணை முடிச்சிட்டேன் எட்டு மண்ணில் நாலு மண் முடிச்சிட்டேன் வண்டல் மண் பர்ச்சேஸ் பண்ணேன் கரிசல் மண்ணில் ஒன்றும் கிடைக்கல திரும்ப எங்கள் செம்மண்ணுக்கு வந்தேன் சருன்னு அலுமினியம் பிளேட்டில் சரலை மண்ணில் சரிகிட்டேன் ரைட் எல்லாமே முடிச்சிட்டோம் எங்கள் ஏரியாவை ஃபுல்லாக முடிச்சிட்டோம் சரளை மண்ணுனால் இப்போ காஃபி ரப்பர் காஃபின்னு வரும்போது கர்நாடகா வந்துடும் ரப்பர் வந்தால் கேரளா வந்துடும் முந்திரி மரவள்ளிக்கிழங்கு அஸ்ஸாம் இந்த மேற்குத் தொடர்ச்சி மலைகள் வந்துடுது ரைட் ஓகே அவ்வளோதான் முடிச்சுக்கிட்டோம் என்ன சார் அவ்வளோதானா எல்லாம் என்ன கே நீங்கள் கெமிஸ்ட்ரி உள்ள வந்தாலும் சரி பிசிக்ஸ் வந்தாலும் சரி காடு மற்றும் மலைமண் ஒரு மலைகளில் மலைகள்ல அங்கே பிபிஎஸ் அங்கே பிபிஎஸ்சி யூபிஎஸ்சி மாதிரி அங்கே பிபிஎஸ்சி இங்கே பிபிஎஸ் அங்கே பிபிஎஸ்சி அதிகமாக உள்ளது இங்கே பிபிஎஸ் குறைவாக உள்ளது இங்கே பாருங்கள் பொட்டாஸ் பாஸ்பரஸ் இது வந்து பொட்டாஸ் பாஸ்பரஸ் மற்றும் சுண்ணாம்பத்துகள் குறைவாக உள்ளது அப்போ வண்டல் மண்ணில் அங்கே அதிகமாக இருந்துச்சு இது மலைமண்ணில் குறைவாக இருக்குது மண்ணை எங்கே பார்த்தோம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் அந்த மேலே கலர்ல அங்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் இமயமலை மலை அப்புறம் இந்த வடகிழக்கு மாநிலங்கள் அங்கிட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா ஜம்மு காஷ்மீர் லடாக் வடகிழக்கு சிக்கிம் அந்த ஊசியலை காடுகள் ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டருக்கு மேலே போனால் ஊசியிலை காடுகள் அந்த ஏரியாவில் பார்த்தோம் ஸோ இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா காரத்தன்மை கொண்டதாக இருக்கும் காரம் காரம் இங்கே இருக்கிறனால என்னமோ தேயிலை இங்கே விளையும் காஃபி தேயிலை காஃபி தேயிலை ரப்பு நெல் மக்காச்சோளம் உருளைக்கிழங்கு பார்லி பல வகைகள் எல்லாமே விளையும் மலையில் பொதுவாக எல்லாமே விளையும் மலை மற்றும் காடுமண் அவ்வளோதான் காரத்தன்மை இந்த பிபிஎஸ்னு வச்சுக்கலாம் அங்கே பிபிஎஸ்சி இங்கே பிபிஎஸ் நமக்கு அங்கே ஈஸியாக பிடிச்சிருவோம் இந்த தாண்டி வேறு எதுவுமே இல்லைல்ல அதுவே பெரிய நாலேஜ் இல்லையா சிஎம்னா என்ன எம்முனா என்ன ஏன்னா என்ன அலுமினியத்தின் தாது பார்த்துட்டோம் எம்முனை மக்னீஷியம் பார்த்துட்டோம் சிஎம்னா கார்பன் மற்றும் மக்னீஷியம் எங்கே இருந்துச்சு நம்மளோட கெமிஸ்ட்ரி படிக்கிறோம் அப்படி நம்மளே நம்மளே கொஞ்சம் தட்டி பார்த்துக்கணும் ரைட்டாக வறண்ட பாலைவனம் வறண்டு கிடக்கு நைட்ரஜன் குறைவு தான் ரைட்டாக வறண்ட நீர் பாசனம் பெருசாக நமக்கு ஒன்று பார்லி பருத்தி பாலைவனத்தில் பார்லி பருத்தி சோளம் பருப்பு தான் பண்ணுவாங்க ராஜஸ்தான் குஜராத்து அதான் வறண்ட பாலைவனம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து உப்பு மற்றும் காரமண் உப்பு உப்பு அதிகமாக போச்சு காரம் அதிகமாக போச்சுன்னா ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட போயிருக்கோம் ஏன்னா மண் அவ்வளோதான் ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஸோ அவனும் ஒரு எஸ்எம்எஸை போட்டு விடுங்க ஒரு ஸ்வீட்டை கொண்டு வந்து உப்பையும் காரையும் சரி பண்ணி விட்டுருவாங்க ஸோ எஸ்எம்எஸ்சி எஸ்எம்எஸ்சின்னா சோடியம் மக்னீஷியம் கால்சியம் சல்பூரிக்க அமிலம் அதை எஸ்எம்எஸ்சி அப்படிங்கிறது காரத்தன்மையோடு தான் காணப்படுகிறது ரைட்டாக அதை உப்பு காரமண்னால காரத்தன்மை இருக்கிறது தான் அதிக தானே இங்கே பெருசாக விளைவிக்க முடியல ரொம்ப சந்தோஷம் விளைவிக்கவே வேணாம் விடுங்க எங்களை ஆளை விடுங்க களிமண் மற்றும் சதுப்பு நில மண் களிமண் மற்றும் சதுப்பு நில மண் அது எந்த ஏரியான்னு பார்த்துக்காங்க ஆந்திரா நம்ம ஆந்திரா கர்நாடகா பீகார் உத்தரப்பிரதேசம் ஹரியானா பஞ்சாப் ஸ்டேட்டு சூப்பர் சூப்பர் ஸ்டேட்டு சில இடங்களில் அந்த உப்பு மற்றும் காரமண் இருக்கா இந்த வடியாள அமைப்பு இல்லாமையால் நீர்பிடிப்பு காரணமாக தீங்கு விளையக்கூடிய உப்புகள் நுண்புலை நுழைவு காரணமாக அப்போ வடியால் அமைப்பு இல்லைன்னா சின்ன சின்ன ஓட்டர் இருந்தால் அந்த நுண்புலையில் போய் உப்பு சேரதான் செய்யும் அப்புறம் எப்படி புரியுது உங்களுக்கு ரைட் அடுத்து களிமண் மற்றும் சதுப்பு நிலமண் களிமண் மற்றும் சதுப்பு நிலமண் களிமண் மற்றும் சதுப்பு நிலமமனில் பிபி பொட்டாஸ் மற்றும் பாஸ்பேட் களிமண்னா என்னது களிமண் மற்றும் சதுப்பு நிலமண் கடைசியில் வெறும் பிபி முதல் பிபிஎஸ்சி அடுத்து பிபிஎஸ் லாஸ்டில் பிபி போ முடிஞ்சு வச்சு பொட்டாஸ் மற்றும் பாஸ்பேட் சத்துக்கள் குறைவாக உள்ளது இங்கேயும் குறைவாக என்ன தெரியல இந்த நாலு மண்ணில் குறைவாக தான் இருக்குது அங்கே அதிகமாக இருக்குது நைட்ரஜன் எப்பயுமே குறைவாக தான் இருக்கும் இந்த களிமண்ணை பொறுத்தளவு கேரளா கோட்டயம் ஆலப்புழை இங்கே நெல் சனல் ஏன்னா சதுப்பு நில மணல்னா சதுப்பு நலனா சுந்தரவன காடுகள் சனல் சணல் தான் அங்கே அதிக உற்பத்தியும் கூட ஸோ களிமண்ணில் நெல் பயிரிடலாம் நெல் மூணு இடத்துல வரும்னு சொன்னேன் களிமண்ணில் இங்கே வரும் மலைமண்ணில் மலை நெல்லுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா மலை நெல்லு வரும் வண்டல் மண் இடத்துல மூணு இடத்துல நெல் வரும் ரைட்டா ஓகே இந்த ஏரியாவில் முடிஞ்சா முடிஞ்சு அடுத்து மண் சீரழி உறவை பற்றி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு ஆண்டு அறிக்கையெல்லாம் தயாரிச்சிருக்காங்க ஐஐஆர்எஸ் யாருன்னா இந்திய தொலை நுண்ணுணர்வு ஐஐஆர்எஸ் அவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலாம் அறிக்கையின்படி இவ்வளோ நிலப்பரப்பு மண் அரிப்பால் பாதிப்படைந்துள்ளது மண்ணரிப்பு எப்படிலாம் நடக்குதுன்னா மண் வள பாதுகாப்பு மண் வள வேளாண்மைனால் இதெல்லாம் செஞ்சாதான் நம்ம மண் வளத்தை பாதுகாக்க முடியும் ஏன்னா காடுகளை உருவாக்கணும் அணையை கட்டணும் அதிக மேய்ச்சலை தடுக்கணும் அதிக மேய்ச்சல் மேய தடுக்கணும் மே மேம்பட்ட சாகுபடி முறைகளை பின்பற்றணும் மணல் அல்லக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை அல்ல மணல் அள்ளி வீடை கட்டிக்கிற கூடாது இந்த மாதிரி பல காரணங்களாக மண்வள பாதுகாப்பு சரி இந்த ஏரியா பார்த்துட்டோம் பெர்சன்டேஜ் அடிப்படையில் பாருங்கள் இப்போ கரிசல் மண் பாருங்கள் டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் இருக்கும் கரிசல் மண் அந்த தக்கான படம் நடுவில் பார்த்தோம்ல அந்த ஏரியா அந்த நடுவில் பார்த்தது செம்மண் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இருக்குது வண்டல் மண் டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் இந்த மூணு மஞ்சள் கலர் கொடுத்துருக்குல இந்த மூணு தான் டாப்பு இந்த மூணு தான் டாப்பு ரேட்டாக ஃபர்ஸ்ட்டு கருப்பாக இருப்பேன் அப்புறம் பவுடராக அடித்தா சிவப்பாயிருவேன் அந்த பவுடருக்குள்ள அப்படி வ வரிச்சு வரிச்சு எடுத்தா திரும்ப பழைய நேரத்துக்கு வந்துடுவேன் வண்டல் மண் அப்படி வச்சுக்காங்க ஃபஸ்ட்டு என்ன இருப்பேன் ஆள் கருப்பா இருப்பான் அப்புறம் பவுடர் அடிச்சா சோப்பாயிருவேன் ஸோ அந்த மாதிரி ஆச்சுக்கோங்க அடுத்து ஒரு மூணு மண் இருக்கும் அடுத்த மூணு மண் என்னன்னா இந்த பாருங்க என்னன்னா ஏழு ஆறு ரெண்டு மண் இருக்கு காடு மலை மண் ஏழும் வறண்ட மண் ஆறு ரெக்டா காடு காடு கரையினா காடுனாலே ஏழு தான் காட்டுக்குள்ளே ஏழு இருக்கும் வறண்ட பழையவண்ணு ஆறு நாக்கெல்லாம் வறண்டு போச்சு ஆறா ஆறே இல்லாமல் வறண்டு போச்சு ஸோ அப்போ என்னென்னா இந்த ரெண்டு வந்து ஏழு ஆறுன்னு வச்சுக்கலாம் அடுத்து சரளை மண் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு ரெண்டு பேர் சரிஞ்சு போ ஒருத்தர் சரிஞ்சு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து என் பிள்ளையை நான் ஒரு பார்க் கூட்டு போய் மேலேருந்து இருந்து சரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கறக்குள்ள ஒன்னொருத்தையும் வந்துட்டேன் பிக்கப் பண்ணுறதுக்கு சரருன்னு வந்துட்டேன் இரு சின்ன குழந்தையிலே ஏண்டா அப்படிங்கிற மாதிரி சரிஞ்சு வர்றக்குள்ள இன்னொருத்தையும் வந்துவிட்டேன் அதுமாதிரி சரளை மண்ணால் ரெண்டே ரெண்டு தான் ரெண்டு தான் சரிஞ்சு சரிஞ்சு விளாடுறது உப்பு ஒரு பர்சன்டேஜ் வீட்டில் உப்பு கூட்டிகிட்டால் போதும் எப்படி இப்படி சமைக்கலாம் பெரிய விறு பெரிய சமைச்சிடுவாரா அவர் பெரிய நம்மளே நம்மளே கேட்டுக்கிற வேண்டிதான் அடுத்து களிமண் ரெண்டு பெர்சன்டேஜ் களிமண் எவ்வளோ பெர்சன்டேஜ் ரெண்டு புள்ளி பதினேழு அதாவது இதை சரளையை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ரெண்டு புள்ளி பதினேழு களிமண் சிறுமூளை மூளை பெருமூளைன்னு ரெண்டு மூளை இருக்குங்கிறாங்க ரெண்டு களிமண் களிமண்தே இருக்கு ஒன்றும் இல்லை ஸோ அவ்வளோதான் வேலை முடிஞ்சு ரைட்டா நீர்ப்பாசனம் எப்படியெல்லாம் இருக்குது கால்வாய் பாசனம் கிணற்று பாசனம் ஏரி பாசனம் மொத்தம் மூணு இருக்குது கால்வாய் பாசனம் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் சரிட்டா காவாங்கிறது சாக்கடை சென்னையில் அப்படி தானே சொல்கிறோம் காவா காவா அது தண்ணி தான் ஓடணேன் சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கு சரிட்டா அப்போ என்னென்னா காவா அப்படிங்கிறது உண்மையான தமிழ் சொல்லே கால்வாய் தாங்க வாய்க்கால்ங்கிறது கூட தவறு வாய்க்கால் கூட சொல்லக்கூடாது கால்வாய்ங்கிறது தான் கரெக்டு அப்போ அதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சாக்கடை ஓடிக்கிட்டே இருக்குது எங்கே நிற்கிது கிணற்று பாசனம் கிணறு நாற்பத்தாறு பதினாறு பர்சன்டேஜ் ஐம்பது அறுபத்தி அறுபத்ரெண்டு கிட்டே இருக்குது அறுபத்ரெண்டு சதவீதம் இருக்குது கிணறில் ஸோ கிணறு தான் அதிகமான நமக்கு பாசனை கிடைக்கிது ஒன்று போரை போட்டு தண்ணி எடுத்துட்றோம் ஆழ் துளை ஆழ்துளை கிணறு போட்டு எடுத்துட்றோம் இல்லாட்டி கிணறையே வெட்டிடுறோம் ஸோ அதன் மூலமாக நம்ம விவசாயம் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் ஏரியெல்லாம் பொறுத்தளவுக்கு மனிதனால் உருவாக்கப்படுறது தான் ஏரி ஏரி அப்படின்னாலே ஏன்னா இப்போ சம்பரம்பாக்கு ஏரி நான் சென்னையிலேருந்து கடந்து வந்து பார்த்துட்டு சைடில் வந்துக்கிட்டே இருக்கேன் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஏரியா இருக்குது இல்லைட்டா சென்னையில் தாம்பரம் தாண்டி அவங்கட்டு என்னது கிராம்பாக்கம் தாண்டி அவங்க கொஞ்சம் தூரம் வந்தோன்னா அப்படி ஏரிதே சம்பரம் ஏரி தான் வந்துக்கிட்டே இருக்குது எவ்வளோ பெரிய ஏரி மனிதனால் உருவாக்கப்பட்டது ஏரி கரகட்டி வெறும் மூணு பெர்சன்டேஜ் தான் ரெண்டா பிற நீர் ஆதாரங்கள் ஒரு பதினோரு பர்சன்டேஜ் இருக்குது ஏதோ ஒரு வகையில் அப்போ அடுத்து கால்வாய் பாசனம் கால்வாய் பாசனம் இந்தியாவின் இரண்டாவது மற்றும் முக்கிய நீர் பாசனம் ரெண்டாவது முதல்ல கிணறு ரெண்டாவது கால்வாய் பாசனம் கால்வாய்னா வெள்ளப்பெருக்கு வரும்போது கால்வாய் அது இயற்கையாகவே வெள்ளப்பெருக்கு வந்து அதுவாக ஒரு கால்வாய் ஓடிக்கிட்டு இருக்கேன் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுவாக ஓடிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு தான் அது வெள்ளப்பெருக்கு அது மழைக்காலங்கள் மட்டுமே வரும் அடுத்து வற்றாத கால்வாய் வற்றாத கால்வாய்னா அணைகளை கட்டி நீரின் போக்கை சீர்படுத்தி பயன்பாட்டு கொண்டு வருவது வற்றாத கால்வாய் இதை நம்ம செய்யறது தான் செய்யணும் காமராஜர் அளத்துல செஞ்சது அடுத்து கிணற்று பாசனம் இப்ப கால்வாய் முடிஞ்சிருச்சு அடுத்து கிணற்று பாசனம் புவியில் செங்குத்தாக தோண்டப்பட்ட பள்ளம் தான் ஆழ்துளை கிணறு அல்லது இதுதான் இது திறந்த வழி கிணறு ஆழ்துளை கிணறுன்னு ரெண்டு இருக்கு திறந்த வழி கிணறுக்கு எந்தெந்த ஏரியானா மகாநதி இந்த நதிகள் ஓடுதுல இங்க ஒரு ரிவர் ஓடுதுன்னா அது பக்கத்துல கிணறு இருந்தா இப்ப ஒரு தோப்பு இருக்கு என்கிட்ட தென்னந்தோப்பு இருக்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கு என்கிட்ட இருக்குல்ல இருக்குன்னு நினைச்சுக்குருவான் அங்கே ஒரு ஆறு ஓடுதுன்னா என் பக்கத்தில் ஒரு தென்னந்தோபிருக்குன்னு வச்சுக்காங்கவேன் அங்கே என் கிணறுல தண்ணி ஊறும் ஊத்து ஊறும் அந்த மாதிரி தான் ஸோ மகாநதி கோதாவரி மகாநதி உங்களுக்கு தெரியுதா ஒடிசாவுக்கு பலன் கழிக்கு சத்தீஸ்கர்லேருந்து வருதுல்ல அந்த மாதிரி கோதாவரி கோதாவரி மகாராஷ்ட்ரா ஷார்ட் போட்டிருக்கோம்ல கோதாவரி நாசிக் டோல் மகாராஷ்ட்ரா அந்த மாதிரி கிருஷ்ணா கிருஷ்ணா எங்கள் மத்திய பிரதேசத்துலேருந்து உருவாகி தான் வருது ஆந்திராவுக்கு பலன் அளிக்குது காவிரி நமக்கு குடநா குடநாடுலேருந்து உருவாகி நமக்கு வருது பூம்புகாரில் போய் கலக்குது நர்மதை நர்மதை தபதி அந்த ரெண்டும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்கிறது இந்த நர்மதை இந்த பகுதியெல்லாம் வந்து திறந்த வழி கிணறுகள் நிறையா இருக்கான் நம்ம ஏரியா தான் கீழே இந்த இந்தியாவில் பாதிக்கு கீழே ஆழ்துளை கிணறு அப்படிங்கிறது அப்படியே கொஞ்சம் அங்கிட்டு மேலே போயிட்டாக ஆழ்துளை கிணறு மேலே போயிட்டாங்க குஜராத்தில் போர் போட்டு தண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது பாவம் மகாராஷ்டிரா பஞ்சாப் மத்திய பிரதேசம் குஜராத்தில் அடுத்து ஏரி பாசனம் ஏரி என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட தாழ்வான ஒரு பகுதி ஏரி பாசனம் இந்தியாவில் மிக பழமையான பாசன முறை ஒரு காலத்தில் அது ஒரு பழமையான பாசன முறையாக இருந்திருக்கு அடுத்து தீபரப்பு இந்தியாவில் ஏரி பாசனம் சிறந்து விளங்க கீழ்கண்ட காரணிகள் முக்கியம் ஏரி பாசனம் சிறந்து விளங்குனா என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிணறுகள் தோன்றுவதற்கு கடினமாக இருக்கிறதுனால ஏரி வந்து பெஸ்ட்டு இயற்கையாக உருவான பள்ளங்கள் நீர்த்தேக்கங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஏரியா வற்றாத ஆறுகள் இல்லாமை வற்றாத ஆறுகள் நிறைய நிறையா ஆறுகள் ஓடி வந்துக்கிட்டே இருக்கிறனால கொஞ்சம் தண்ணியை மடமாற்றி ஏறி மீண்டும் பண்ணிக்கலாம் நீர் கசிவும் ஏற்படாது மக்கள் தொகை பரவலும் குறைவான வேளாண்மை நிலங்களும் உள்ளது மக்கள் தொகை பரவலும் கொஞ்சம் வேளாண்மை குறைவாக இருந்தால் அந்த பகுதியில் ஏரி நிறைய வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் முக்கியமான காரணிகள் ஏரி பாசனம் சிறந்து விளங்க நவீன நீர்ப்பாசன முறைகளில் சொட்டு நீர் பாசனம் இந்த சொட்டு நீர் பாசனம் சுற்றுவேன் அப்படின்னா இஸ்ரேல் இஸ்ரேலில் இருந்தால் சொட்டு நீர் பாசனங்கிற கான்செப்ட் ஏதாச்சும் இது எழுபது சதவீதம் சேமிக்கப்படுகிறது சொட்டு நீர் பாசனம் மூலமா ஏன்னா ஆனால் சமமா இருக்கணும் சமமா இருந்தால் சொப்பு நீர் கரெக்டாக போகும் சமநற்ற நிலையா இருந்தால் அது தெளிப்பு நீர் பாசனம் தெளிச்சு விடுறது சமநற்று இருந்தால் தெளிச்சு விடுறது ரைட்டா இப்போ நம்ம விச கல்யாணத்துக்கு போவோம் பன்னீர் தொளிக்கிறது ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா பன்னீருக்கு தான் ஆவிறது எங்கள் காலேஜில் ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பன்னீர் வாங்க மறந்துட்டோம் எங்கள் ஹெச்ஓடி சார்ட்ட சொல்றேன் சார் பன்னீர் எல்லாம் போச்சு என்ன பண்ண அடங்கி குர்ரா அப்படின்னு கலட்டி டக்குன்னு தண்ணியை பிடிச்சி ஊற்றி பன்னீரை திருச்சி ஆ வாங்க வாங்க எப்படி இருக்கு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கா அது வந்து ரோஜா மாலாங்கன்ட்டு இருக்குல்ல அந்த பூ வச்சு அந்த ஸ்மெல் எல்லாம் அடிச்சிக்கிட்டு இருக்கே ஆ சூப்பராக இருக்குது அது ரெண்டு ரோஜாமலையும் உள்ளே போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் போட்டு தொளிச்சு விட்டார் அவளாண்டா பன்னீர் முடிஞ்சு வச்சு இதுக்கு போய் நீ அப்படின்னாரு நிறைய கற்றுக்கலாம் தலைவரே அப்படின்ட்டு அதை பார்த்தோன்னே எனக்கு அந்தயாவும் தான் வருது சரி ஓகே அந்த தெளிப்பு நீர் பாசனம் குட்டையாக ஒருத்தி இருப்பான் உயரமாக இருப்பான் இப்படி தொளிக்கணும் இப்படி தொளிக்கணும் ஸோ அந்த மாதிரி சமனற்ற நிலையில் சமனற்ற நிலையில் அந்த தெளிப்பு நீர் பாசனம் பயன்படுத்தலாம் அடுத்தது வேக தெளிப்பு நீர்ப்பாசனம் வேகமாக தெளி இப்போ எங்கே போக போகிற ஆனால் என்னன்னா கரும்பு சோளப்பகுதி என்னன்னு தெரியல அதுலேருந்து என்னால் மீள முடியல கரும்பு சோளப்பகுதி கரும்பு சோளம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மீட்ரு வளருதா அப்போ வேகமாக தெளிக்கணும் தான் தை மாதம் விற்க முடியும் கரும்பு பகுதி மைய தெளிப்பு நீர் பாசனம்னா வட்ட சர்க்கரம் மையம் வட்டமாக சுற்றிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்ச தான் சார் எப்பா நான் சொல்லிடுறேன் எந்த பாயிண்ட் கூட ஒரு வரி கூட விடக்கூடாது எல்லாத்தையும் கிளீனாக சொல்லி அப்படின்ட்டு ஒரு வரி கூட விட மாட்டேன்னு சொல்றீங்க இந்த இதெல்லாம் விட்டுட்டீங்க ஏப்பா பல் நோக்கு ஆற்று திட்டம்னு தெரியாதா பல் நோக்குப்பா பூங்கா இருக்கணுமா வனவிலங்கு சரணாலயம் இருக்கணும் பறவைகள் இருக்கணும் அணை இருக்கணும் குடிநீர் இருக்கணும் வெள்ளத்தடுப்பு இருக்கணும் மீன் வளம் இருக்கணும் இதெல்லாம் சேர்ந்ததே பல் நோக்கம் நீர்மின் சக்தி இருக்கணும் ஜஸ்ட் ரீட் பண்ணால் தெரிஞ்சிடும் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா சிஞ்சாயி யோஜனை இது என்னன்னா குறைந்தளவு நீரில் நீர்ல அதிகமாக பெறுதல் குறைந்தளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எட்டுல போட்டிருந்துச்சு பட் நீங்கள் புக்கில் அதனால நீங்கள் படிக்காமே போங்க தெரிஞ்சுக்காங்க பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் அப்படின்னா அதிக தண்ணியே தேவையில்ல சிஞ்சா அடிப்பாங்க பாத்தீங்களா ஆமா ஆமா அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி குறைந்தளவு நீரில் ஆமா அதிக மகசூலை பெறுதல் ஆமா பிரதான் மந்திரி ஆமா மகசூல் திட்டம் ஆமா அந்த சிஞ்சா அடிக்கிற மாதிரி நீரில் அதிக மகசூல் அப்படிங்கிறது சிஞ்சாயி யோஜனா அடுத்தது வேளாண்மையை நிர்ணயிக்கும் காரணிகள் வேளாண்மையை உண்மையே இந்த நாலு காரணிகளும் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம பார்த்துருக்குது ஈஸியா இருக்கு மாத்தி கேட்டால் நீங்களே அடிக்க மாட்டீங்க நீங்க பாருங்க நிலத்தின் அளவு நிலத்தின் உரிமை முறைன்னு கொடுத்துருப்பாங்க அது இயற்கை காரணின்னு நம்ம போடுவோம் அது அப்படி போட முடியாது பாருங்க இயற்கை காரணம் நிலத்தோற்றமே அப்படி அப்படித்தான் இருக்கும் காலநிலை மண் இது எல்லாமே இயற்கையானது இப்போ மண்ணு வந்து நானும் ஒரு புது மண்ணை உருவாக்க முடியாது இல்லை சார் நாங்கள் எம்சாண்டுன்னு ஒன்று உருவாக்கியிருக்கோம் சார் இப்போ அது வேறு இது வேற ரைட்டா மண்ணு காலநிலை தோற்றம் அதெல்லாம் ஃபிக்ஸ்டாக அங்கே இருக்குது அது இயற்கை காரணி அமைப்பு சார் காரணினா வேளாண் நலத்தின் நிலவு அந்த அமைப்பு வேளாண் நலத்தின் அளவு அந்த நில உரிமை முறை இதுதான் அமைப்பு நிலச்சீர்திருத்தங்கள் நிலம் சார்ந்தது உட்கட்டமைப்புனா நீர்ப்பாசனம் மின்சாரம் போக்குவரத்து வரவு சந்தை காப்பீடு உட்கட்டமைப்பு வசதிகள் தொழில்நுட்பம்னா வீரிய விதைகள் ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் எதாவது திங்கக்கூடாதோ அதெல்லாம் போட்டிருப்பாங்க பூச்சிக்கொல்லி மருந்து ரசாயன உரம் அடுத்து வீரிய விதைகள் தொழில்நுட்ப இயந்திரங்கள் ரைட்டா இந்த நாலு காரணிகளும் இந்திய வேளாண்மையை நிர்ணயிக்கும் காரணிகள் இதுக்கு ஷார்ட் இருக்கு பின்னாடி அதுல வருது அந்த இதுல வருது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பல்நோக்கு திட்டத்தின் பெயர் தாமோதர் பள்ளத்தாக்கு தாமா முன்வந்து மேற்குவங்கம் மம்தா பானர்ஜி பாத்தீங்கன்னா அவங்களே முன்னாடி வந்து எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டா என்னென்னு காலப்பட என்ன பார்த்துக்கணும் அடுறா சுடுறா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு போர்வையை பொத்திட்டு போவாங்க பாருங்கள் ஸோ தாமோதர் பள்ளத்தாக்குனா மேற்குவங்காளம் ஜார்க்கண்ட் சார்ஜ் எடுத்துருவாங்க மேற்கு வங்காளம் ஜார்க்கண்ட் தாமோதர் பள்ளத்தாக்கு தாமோதர்னா தாமோதர் மேற்கு வங்காளம் அடுத்து பக்ரானங்கள் திட்டம் உலகின் மிக உலகின் பெரிய ஈவு பு புவியீர்ப்பு வினை உலகின் உலகின் பக்ராடங்கள்னா எப்படி தெரியுமா உலகின் பெரிய புவி புவியஈர்ப்பு வினைனா பக்குன்னு இருக்கும் டக்குன்னு வந்து பக்கத்தில் யாரும் இருக்கு டக்குன்னு வந்து அதான் புவி புவிஈர்ப்பு வினை அதனால் பக்குன்னு இருக்கும் இருப்புனா ரைட்டா சட்லஜ் என்னது ரைட்டா ஓகேவா பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் இந்த இந்த பாருங்க இதை மாற்றி போட்டுருப்பாங்க இதே சட்லஜ் சட்லஜ் சட்லஜ்னாலே அங்கிட்டு தான் இருக்குது பஞ்சாப் சைடு தான் சட்லஜ் இருக்குது ஹரியானா பக்கத்தில் ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்குது அப்போ வந்து பக்ரானங்கள்னா புவி ஈர்ப்பு உடனே உலகின் மிக பக்குன்னு இருக்கும் பக்குன்னு இருக்கும் சட்டுன்னு இருக்கும் இந்திரா காந்தி அம்மா சட்டுன்னு கோவப்படுவாங்க அப்போ இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் சட்லஜ் தான் அதுவும் ராஜஸ்தான் இது ரெண்டுமே சேம் இந்திரா காந்தி கால்வாய் திட்டமும் பக்ராணங்கள் திட்டமும் ரெண்டுமே சேம் தான் ரைட்டா அடுத்து வந்து ஹிராகூட் திட்டம் ஹிராகுட் திட்டம்னா என்னென்னா உலகின் நீளமான அணை ரெண்டா ஹீரோவோட வாழ்க்கை ரொம்ப நீளமானதுங்க அவருடைய வாழ்க்கை ரொம்ப நீளமானதுங்க மகான் நடிகங்க அதான் மகாநதி ஒடிசா நடிகனா ஒடிசா மகாநதி ஒடிசா இப்போ ஹீராக்கூர் திட்டம் அவருடைய வாழ்க்கை நீளமானது இப்போ விஜய் இருக்கார் அவருடைய வாழ்க்கை நீளமானது மகா நடிகன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வச்சுக்கலாம் அடுத்து கோசி திட்டம் விஜய் கூட எடுத்துக்கிறோம் கமல் வச்சுக்காங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா மகாநதி படத்தில் அவர் தான் நடித்தார் கோசி திட்டம் கோசி பீகார் தெரிஞ்சுதான் துங்கபுத்திரா துக்கமாகவே இருப்பாங்க ஆந்திராவில் ஆந்திரா கர்நாடகாவில் ஏன்னா போட்டு தள்ளுறது அவனே அவன் வீட்டில் ஒரு ஆளை போட்டு தள்ளிடுறது அப்புறம் அவரை கொண்டு விட்டான் ரெட்டி ஜெட்டி அப்படின்ட்டு இருப்பாங்க பார்த்துருங்கல அந்த இது பண்ணி விட்டான் நீங்கள் திரைப்படத்தில் பார்த்தா தெரியும் அந்த படம் விவேக் படத்தில் பார்த்தா தெரியும் ஸோ அது என்னது துங்கபுத்ரா அடுத்து தெகிரி அணை தெகிரி அணை வந்து நீல உயரமான அணை இந்தியாவிலே உயரமாத்த உண்மையாகவே இருக்குது இந்த பகிரதி இந்த கங்கை நதி உருவாகிறது இங்கே தான் உத்தரகாசியில் உத்த உத்தரகாண்டில் பாகி தான் உருவாகுது அங்கே தெகிரி அணையை கட்டி அதான் உயரமான அணை அடுத்து சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் சம்பல்னா சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கு ராஜஸ்தானில் சைனா இருக்கிறேன் அதான் இருக்கிறேன்னு ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் அதேமாதிரி ஏதாவது சம்பவம் பண்ணிட்டேன்னா நன் மத்தியில் வந்து நடுவோட்டில் வந்து உட்காந்துக்கிறது நாங்கள்லாம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் நாகர்ஜுனா நாகார்ஜுனா ஆந்திரா கிருஷ்ணா ஆந்திரா அடுத்து வந்து சர்தார் அடுத்து வந்து சர்வார் சரோவர் திட்டம் சர்வார் சரோதர திட்டம்னா சர்தார்னா நர்மதை சர் நர் அவ்வளோதான் சர்தார் இன்னைக்கு சர்தார் படையெல்லாம் குஜராத்துன்னு பெயரக்கூடாது மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ரா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் சர்தார் நர்மதா சர்தார் அப்படின்னா நர்மதை சரி நர்மதாங்கிறேன் நர்மதை அடுத்து மேட்டூர் டேமு தமிழ்நாடு அப்போ இதில் எது நமக்கு கஷ்டம் ஒரு கஷ்டமும் இல்லை எது பார்த்தாலும் அந்த கேரக்டர் வைஸ் அப்போ தெகிரி அணை அப்படின்னா நமக்கு உடனே அங்கே போயிடுது எங்கள் பாகியரதிக்கு போயிடுது பாகி ரிக்கு போயிருது உத்தரகாண்டுக்கு போயிருது சரி வேளாண்மையின் வைகள் தண்ணீர் வேளாண்மை அது பாரம்பரிய விவசாய முறை முறைய முறையாதலால் குறைவான உற்பத்தியை அளிக்கிறது தன்னிறைவு எனக்கு தேவையானது நான் தயாரிச்சுக்கிறேன் நீ குறைவாக தயாரித்து நீ ஏச்சு என்னமாக இருந்து சாப்பிட்டு போய் சேரு மற்றவங்க பாவம் இல்லையா அப்போ இடப்பயிரு வேளாண்மை இவங்க பழங்குடியின மக்கள் அவங்கள ஒரு இடத்துல இருக்கவே விட மாட்டாங்க இந்த இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போவாங்க பாவம் போகிற இடத்துல விவசாயம் பண்ணி சாப்பிட்ற மாதிரி வரும் அவங்க வெட்டுதல் எரித்தல் வேளாண்மை என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்து இந்தியாவில் உள்ள இடப்பெயர் வேளாண்மையில் எப்படிடா ஜும் அப்படின்னா அஸ்ஸாம் நீ ஜிம்முக்கு போனால் அசால்ட்டாக யாரையும் அடிச்சிடலாம் தான் அதான் ஜும் அஸ்ஸாம் பொன்னம் கேரளா பொண்ணு பார்த்தா கேரளாவில் பொண்ணு பாருங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை ஆமாம் அந்த மாதிரி கேரளா அடுத்து போட்டு தல்றான் ஆந்திரப் பிரதேசன்னா போட்டு தள்ளுறாங்க விட ஆராடு கொண்டா ரெட்டிடா அப்படின்னு சொல்லி போவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அடுத்து பீவார் மாசன் பெண்டா பீரா அது பீடா மாதிரி இருக்கு அதான் பீடா தான் ஷார்ட் இந்த வெத்தலையில் நடுவில் ஸ்வீட்டை வச்சு ஒரு ஸ்வீட்டை வச்சு அப்படி மடித்து அப்படி பீடாவை கொடுப்பாங்க ஸ்வீட் பீடா நம்ம நான்வெஜ் சாப்பிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு வந்தோனே வெளியே வந்தோன்னே கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஸோ அப்போ பீடாங்கிறத சாப்பிட்டுட்டு வச்சுக்கோங்க மத்திய பிரதேசம் அந்த நடுவுனால் மத்திய பிரதேசம் பீடா பீடா பீடானே வந்துக்கிட்டு இருக்கோம் தீவிர வேளாண்மை அதிக விளைச்சலை தரும் அப்போ தண்ணீரை வேளாண்மை குறைந்த விளைச்சல் தீவிர வேளாண்மை அதிக விளைச்சலை தரும் அடுத்து வறண்ட நில வேளாண்மை வறண்ட நிலை வேளாண்னா ஒரு ஆண்டிற்கு ஒரு பயிர் மட்டுமே ஆமாம் வறண்டு போய் ராஜஸ்தான் பக்கம் கிடக்கும் ஒரு பயிரை தான் வைக்க முடியும் கலப்பு வேளாண்மைங்கிறது மாடு கண்டு ஆடு குட்டி எல்லாத்தையும் பார்த்து தான் கலப்பு வேளாண்மை படிக்கட்டு முறை வேளாண்மைங்கிறது சமமான நிலப்பதி படிக்கட்டு படிக்கட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் மலைச்சரிவுகளில் இந்த மண்ணரிப்பை தடுக்கும் இந்த படிக்கட்டு முறையில் கேரளா சைட்லாம் பார்க்கலாம் இந்தியாவின் முக்கிய பயிர்கள் உணவு பயிர்னால் எது முதல் நான் இப்போ சோறுதிங்கிறது என்ன இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தினா காலைல இட்லி சுடுறாங்கன்னு வச்சுக்காங்க இட்லிக்கு இட்லி அப்போ என்ன அரிசி தேவை மாவரைக்கே நெல் நைட் ஆச்சுன்னா சுகர் குறையணும்னு வச்சுக்கணும் சுகர் ப்ரெஷர்லாம் குறையணும்னா கோதுமை ரொட்டி சாப்பிட்ணும் கோதுமை சாப்பிடுவேன் மக்காச்சோளம் பாப்கார்ன் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்னால் பாப்கார்ன் சாப்பிட்றது பழக்கம் தினைப்பயிர்கள் நம்ம வீட்டில் தினைப்பயிர்கள் இருக்கும் தினை வந்து ஒவ்வொரு பயிர் வகைகளும் இருக்கும் பருப்பு இருக்கும் சாம்பாருக்கு தோரம் பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் இருக்கும் ஸோ அப்போ உணவு பயிர்கள்னால் என்னன்னு தெரியும் உணவு சார்ந்து வாணிப பயிர்கள்னா புகையிலை கரும்பு கரும்பு சீசனுக்கு தான் வைப்பாங்க பருத்தி ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுற வெளிநாடுகளுக்கு ட்ரெஸ்ஸு தயாரிக்க சணல் கயிறு என்ன இதெல்லாம் வாணிப பயிர்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாமல் கரெக்டாக போட்டுக்கணும் ரைட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பயிர் என்னப்பா தோட்டப்பயிர்னால் தேயிலை காஃபி ரப்பர் தோட்டக்கலை தோட்டம் வேறு தோட்டக்கலை வேற தோட்டக்கலைன்னா பழங்கள் காய்கறிகள் மலர்கள் அடுத்தது உணவு பயிர்கள் நெல் உற்பத்தியில் நெல் ஃபஸ்ட் எடுத்து நெல் உற்பத்தியில் ரெண்டாவது இடம் நம்ம நெல் உற்பத்தியில் நம்ம எதுதில் ரெண்டாவது இடம் அப்படின்னு பார்த்தோன்னா நெல் மட்டும் ரெண்டாவது இடம் இல்லை நம்ம எதுது ரெண்டாவது இடம்னு சொல்கிறேன் பாருங்கவேன் நெல் கரும்பு கடலை நெல் கரும்பு கடலை தேயிலை பருத்தி மீன் நெல் கரும்பு கடலை பருத்தி மீன் தேயிலை தேயிலை இது எல்லாமே சீனா முதலிடம் நம்ம ரெண்டாவது இடம் தான் இது ஃபுல்லாக ரெண்டாவது இடம் தான் வருவோம் ஓகேவா சரி ஓகே நெல் உற்பத்தியில் சீனா பகுதியில் ரெண்டாவது இடத்துல இருப்போம் நெல் உற்பத்தி ஆனால் இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வேணும் இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் நூற்றம்பது சென்டிமீட்டர் மலையாவது வேணும் ரைட்டா இதை விட குறைவாக இருந்தால் போதுமைக்கு மிதமான வெப்பம் போது இது கொஞ்சம் வெப்பம் கூட வேணும் களிமண் வண்டல் மண் இதில் நெல் வளையும் மலைமண்ணையும் நெல் விளையும் இதில் கொடுத்துருக்குறது களிமண் வண்டல் மண் நெல் சாகுபடியில் விதைய தூவி நெல் சாகுபடி பண்ணுறாங்க ஏறு உழுது சாகுபடி பண்ணுறாங்க நாற்று நடுதல் முறையில் சாகுபடி பண்ணுறாங்க ரைட்டா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காரிஃப் காலையில் ஒரு காஃபி இருந்தால் ஒரு ஆறு மணிக்கு குடிப்போம் ஒம்பது மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் போயிடுவோம் அப்போ ஜூன் டூ செப்டம்பர் ஆறு டு ஒம்பது பிச்சைக்காரர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பிச்சைக்காரன் சொல்லக்கூடாது பிச்சைக்காரர் அப்படின்னு சொல்லணும் பிச்சைக்காரன் படம் பார்த்ததுலேருந்து பிச்சைக்காரர் வந்து நைட்டு ஒரு பத்து மணிக்கு வருவார் மூணு மணி வரைக்கும் அவர் எடுப்பார் பத்து டு மூணு சையத் வருவோம் ஏப்ரல் ஃபுல் அப்படின்னு வாங்கி சை ஏமாந்துட்டேன்னு அதான் சையத் தருவோம்னா ஏப்ரல் டு ஜூன் அது தெரிஞ்சுக்கணும் இதில் வட மாநிலங்கள் தென் மாநிலங்களில் வரும்போது பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் அந்த காரிஃப்னா காரி எத்தனமாக இருக்கணும்டா நெல் அவன் தயாரிச்சு நம்ம நெல் தயாரிச்சா அவன் நெல் தயாரிக்கிறான் நம்ம மக்காச்சோளம் கம்பு நிலக்கடலை எல்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம மக்காச்சோளம் தேட்ருக்கு போனால் பாப்கார்ன் திங்கணும் தேட்ருக்கு போனால் கடலை ஓடணும் கம்பு சுற்றுறது தமிழ்நாட்டுக்குள்ளே முடிஞ்ச வந்துப்படுறா அப்படிங்கிறது கேள்வி கேளிக்கை பண்ணுறது ஏன்டா அப்படின்னு வம்புளுக்குறது எல்லாத்தையும் மாதிரி வேலைலாம் பார்ப்போம் அவங்க அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மக்காச்சோளம் இருக்குது சோளம் மக்காச்சோளம் உளுந்து உளுந்து அவன் தோசை நைஸாக சாப்பிட்ணும்னு ஆசைப்படுறான் உளுந்த தயாரித்து எங்களுக்கு கொடுறா நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் மாதிரி உளுந்து அந்த பருத்தி கம்ப மட்டும் ஆக வச்சுக்கணும் இதெல்லாம் காரியத்தனமாக இருக்கணுமாப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டுமே சேமாக வரும் நமக்கு வந்து தென் மாநிலங்களில் ஃபுல்லாக அந்த நெல் நெல் நெல்லுன்னு தான் வரும் அங்கே தான் ராப்பியில் வந்து கோதுமை காரிஃபில் தான் நெல் ராப்பி அப்படின்னா அப்போ ராப்பிச்சைக்காரர் வர வச்சுக்காங்களேன் அவருக்கு இவங்க என்ன பிச்சை போடுவாங்க தெரியுமா வட மாநிலத்தில் கோதுமை ரொட்டி அவன் பிச்சை எடுக்கிறதே விட்டுரியா கோதுமை ரொட்டி ஆளி விதைகள் கடுகு அவன் கடுகு எடுன்னு பார்லி இதெல்லாம் கொடுத்தா அவனுக்கு பிடிக்குமா இந்த தவிசு நீ ஆளை விடுறான்னு ஓடிடுவேன் நம்ம ஊருக்கார் அங்கே போயிருந்தேன் ஸோ அதான் ராப்பிச்சைக்காரரு அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க சையத்துனால் ஆமாம் காய்கறிகள் பழங்கள் இந்த காய்கறின்னா வெட்டுறதுக்கு சோம்பிறுத்தணும் பழம்னா ஜூஸ் போட சோம்பெருத்தணும் இதனாலேயே காய்கறி பழங்களும் இல்லை சை அங்கே போங்கடா அப்படின்ட்டு ஸோ அதுதான் இது நம்ம நெல் நம்ம மூணு விதத்துலேயும் நெல் ப பயிரிட்டுட்டே இருக்காங்க ரைட்டா ஓகே இதெல்லாம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸா சார் ஒன்று எங்கள் வீட்டில் பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சோம்னா அதை ஜூஸ் போ சூஸ் போடலான்னு வாங்கிட்டு வந்துடுறது அங்கே அறுபருவா கொடுக்குறதா ரூபாய்க்கு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து வச்சிடறது கடைசியில் ஜூஸ் போடாமல் அது திங்கவும் முடியாமல் அழிவு போய் தூங்கி போடுறது நாங்கள் நான் அதுலேருந்து இப்போ அது அந்த கொள்கையை விட்டாச்சு ஜூஸ் கல்லையே போய் ஜூஸை பிடிச்சறது அதிக விளைச்சல் தரும் விதைகள் சிஆர் தான் இரநூத்தி அஞ்சு அது இரநூறுக்கு ரெண்டு கிலோ மூணு அஞ்சு கிலோ ஆறு அடுத்து ஏஆர் தான் முந்நூற்றி ஆறு என்னையா சிஆர் தாஸு ஏஆர் முருகதாஸுங்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்குது யாக வச்சுக்காங்க சிஆர் தாசு ஏஆர் முருகதாசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க அடுத்து சிஆர்ஆர் நானூற்றி ஐம்பத்தொன்று ஃபோர் ஃபிஃப்டி ஒன் இந்த மாதிரி போன்ற விதம் அதிகரித்தின் காரணமாக பல பழமையான நெல் வகைகள் மறைஞ்சு போச்சு புதுசாக நெல் வகைகள் வரனால ரைட் அடுத்து கோதுமை அப்படிங்கிறது நெல்லுக்கு அடுத்த பயிர் ரெண்டாவது பயிராக இருக்கிறது அது மூணாவது பயிர்ங்கிறது சோளம்தான் மூணாவது பயிராக இருக்கும் அதுக்கு சும்மா வெப்பம் கம்மியாக இருந்தால் போதும் டிகிரி செல்சியஸும் மழையும் கம்மியாக இருந்தால் போதும் சோளம் அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவில் இருந்து சோளம் கம்புலாம் ஆப்பிரிக்கால இருந்து நம்ம கண்டுபிடிச்சது ஆப்பிரிக்கால இருந்து வந்த பயிர் தான் சோளம் கம்பு ரெண்டுமே அடுத்து இந்த 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 கோதுமை அப்படிங்கிறது கோதுமையா சோளமா சோளம் தீபகற்ப இந்தியாவின் ஒரு முக்கிய பயிரா இருக்கான் சோளம் வந்து என்னது தீபகற்ப பயிரின்ற முக்கிய பகுதியாக இருக்கான் சோளம் ரைட் அடுத்தது கம்பு கம்பு வறண்ட ராஜஸ்தான் ராஜஸ்தான் தான் முதன்மையாக இருக்கான் ராஜஸ்தானில் இப்போ வந்து பார்த்துன்னு வச்சுக்கோங்க தீரன் அதிகாரத்துல எல்லாம் கம்போ வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க துப்பாக்கி வச்சு கொண்டு போயிருப்பாங்க கம்போ வச்சு சட்டை விட்டுருப்பாங்க விளக்கம் மரம் கொண்டு ஓடி வருவாங்க அந்த தீரன் அதிகாரம் படம் பார்த்தா அந்த மாதிரி ராஜஸ்தான் முதன்மை உற்பத்தியாளராக இருக்குது கம்பில் அடுத்து வார்கோதுமை பார்லி அப்படிங்கிறது இது ஏழைகளின் முக்கிய உணவாக மட்டும் அல்லாமல் பார்லி நீர் மதுபானங்கள் நீர் எவங்க ஏழைகளுக்கு உணவை கொடுக்காம மதுபானத்தில் தயாரிக்கிறதே தயாரிக்கிறாங்க நீர் மதுபானங்கள் இந்த மாதிரி இருக்குது ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்கள் இரண்டும் முதன்மை மாநிலமாக இருக்குது ராஜஸ்தானும் யூபியும் ராஜஸ்தான் ராஜஸ்தான்லையும் யூபின்னு உண்மையை ஏழைகள் நிறையா பேர் இருக்காங்க ரைட்டா பருப்பு வகைகள் பருப்பு 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 வகைகள் ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பரு உலகில் அதிக பருப்பு உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா உலகிலேயே அதிக பருப்பு உற்பத்தி இந்தியா தான் வாணிப பயிர்கள் கரும்பு புகையிலை இந்த மாதிரி விஷயத்தில் கரும்பு வந்து உலகில் ரெண்டாவது பெரிய உற்பத்தியாளர் நம்ம ஆனால் சர்க்கரை தயாரிக்கிறது கரும்பு தயாரிக்கிறது வேறு அதை பிழிஞ்சு சர்க்கரையாக தயாரிக்கிறதுல நம்ம மூணாவது இடத்துல இருக்கோம் ஃபர்ஸ்ட் இடம் கியூபா சர்க்கரை கிண்ணம் கியூபா கியூபா ரெண்டாவது இடம் பிரேசில் மூணாவது இடம் நம்ம இது மாதிரி மாடுகள் மாடுகள் வந்து மாடுகள் வளர்க்குறதுல பிரேசில் இருக்கும் நம்ம செகண்ட் இருப்போம் ரைட்டாக ஓகே அடுத்தது பருத்தி மிகப்பெரிய தொழிற்சாலை இந்தியாவில் ரெண்டாவது இடத்துல இருக்கும் குஜராத் மகாராஷ்டிரா ரொம்ப முக்கியமான மாநிலங்கள் குஜராத் மகாராஷ்டிரா ஆந்திரா பஞ்சாப் சனல் சனல் ஒரு வெப்ப வரையும் இது சணல் வெப்ப வந்தால் தேயிலை அயன மண்டலத்தில் வரும் சணல் ரொம்ப வெப்ப மண்டலமா இருக்கணும் அதுல வந்து மேற்கு வங்காளம் தான் முதலிடம் மேற்கு சணல்னாலே மேற்கு வங்காளம் அதை மறக்கவே கூடாது நீங்க ரைட்டா அடுத்தது எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் வித்துக்கள் உணவில் கொழுப்பு எண்ணெய் வித்துக்கள்னாலே கேரளா தான் எண்ணெய் வித்துக்கினாலே குஜராத் சாரி கேரளாங்கிறேன் குஜராத் தான் நறுமண பொருட்கள்னா கேரளா ரைட்டா இது எண்ணெய் வித்துக்கள்னா குஜராத் மாநிலம் தான் முதலிடம் வைக்கிறது ரைட்டா நிலக்கடலைக்கு உற்பத்திக்கு சீனாக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது இடம் கடலை நம்ம ரெண்டாவது இடத்துல தான் இருக்கும் தோட்டப்பயிர்கள் தோட்டப்பயிரில் தேயிலை காஃபி ரப்பர் கேரளா தான் ரொம்ப ஃபேமஸ் தேயிலைனா அயன மண்டல பகுதி தேயிலைன்னா அஸ்ஸாம் காஃபினா கர்நாடகா தேயிலை நறுமணப் பொருட்கள்னா கேரளா தேயிலைனா அஸ்ஸாம் காஃபினா கர்நாடகா அயன மண்டலத்தில் தான் தேயிலை விளையும் ரைட்டா அந்த தேயிலைய பூஹி அப்படின்னா சீனா அசாமிக்கா அப்படின்னா அஸ்ஸாம் நம்ம இது ரைட்டா அடுத்து காஃபி அப்படிங்கிறதுல அராபிக்கா அரபி அரபி பாட்டுன்னு ஒரு பாட்டு வரும் அரபி குத்துன்னு ஒரு பாட்டு வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி தரம் பயங்கரமாக இருக்கும் ரொபஸ்டா அப்படிங்கிறது தரம் குறைந்தவை சொல்லும் போதே ரொம்ப ஒஸ்டா ரொபஸ்டாக இல்லை ரொம்ப ஒஸ்ட்டாக அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ தரம் குறைந்தது இதெல்லாம் ஷார்ட்கட்டில் நம்ம போடலை பார்க்கும்போதே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிற மாதிரின்னு சும்மா அப்படி சொன்னேன் அதை கரெக்டாக அமைஞ்சிக்கிடுச்சு இன்றையிலிருந்து இந்த இருந்து இது ஒரு ஷார்ட்கட்டாக தீர்மானிக்கப்படுகிறது காஃபி உற்பத்தியில் இந்தியா ஏழாவது இடத்தை வைக்கிறது ஏழாவது இடத்துல காலைல ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு டீ ஏழு மணிக்கு காப்பி மாதிரி காலைல ஏழு மணிக்கு ஒரு காஃபி குடித்தா தான் நல்லாயிருக்கும் ஏழாவது இடத்துல இருக்கும் கர்நாடகா முக்கியமானது ரப்பர் நம்ம ரப்பர் வச்சுருப்போமே எங்கள் வீட்டில் ரப்பரு இந்த இப்படி ரப்பர் தானே ரப்பரு இந்த பக்கம் முதல் தேய்ச்சி அழிக்கிறது அப்புறம் இந்த பக்கம் தேஞ்சோன்னே இங்கிட்டு வச்சு அழிக்கிறது ரெண்டு பக்கம் யூஸ் பண்ணுவோம் புரியுதா உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கேரளாவில் முதன் முதல் ரப்பர் தோட்டம் உருவானுச்சு வெப்ப ஈரப்பதான் நல்லா இருக்கணும் மழையெல்லாம் அதிகமாக தேவைப்படுது வெப்பநிலையும் நல்லா இருக்கணும் ஸோ கேரளா தமிழ்நாடு கர்நாடகா இந்த மாதிரி அந்தமான் நிக்கோபார் தீவுகள்லையும் ரப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா பக்கம் நீங்கள் டூர் போனீங்கன்னா மரத்தில் அப்படியே கட்டி கட்டி தொங்க போட்டிருப்பாங்க பார்த்தது நறுமணப் நறுமண பொருட்கள் நறுமண பயிர்கள்னாலே கேரளாதான் நறுமண பயிர்கள்னாலே யார் தான் கேரளாதான் தான் தான் தோட்டக்கலை பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு இந்தியா இரண்டாம் இடம் தான் தோட்டக்கலை பயிர்கள்லையும் இந்தியா இரண்டாம் இடம் வைக்கிறது இது புக் பேக்கில் கேட்டிருப்பாங்க ரைட்டா கூற்று காரணம் கூற்று சரி ஆனால் காரணம் தவறுன்னு சொல்லி ஏன்னா அவங்க முதலிடம்னு கொடுத்துருப்பாங்க அடுத்து கால்நடைகளில் இந்தியாவில் மொத்த கால்நடைகளுடைய மாடுகள் வந்து முப்பத்தேழு சதவீதம் அது கூட பிரச்சனை இல்லை பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இந்தியா மாடுகளுடைய எண்ணிக்கையில் ரெண்டாவது இடத்துல இருக்கான் சரி ஓகே பால் இனம் இழுவை இனம் கலப்பு பால் இழுவை கலப்பு மொத்தம் மூணு இனம் இருக்கு அந்த கலப்பு அல்லது பொது இனம் இழுவை இனம் அப்படிங்கிறது காமன் கலப்பு அல்லது பொது இனம்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் அடுத்து எருமை எருமைனா உத்தரப்பிரதேசம் இந்தியா பால் பாலுல முக்கியமான எருமையெல்லாம் மு உத்தரப்பிரதேசத்தில் எருமைகள் வந்து அதிகப்படியான எருமைகள் இருக்கான் ரைட்டாக உத்திரப்பிரதேசத்தில் ஒரு டீ கேட்டிங்கன்னா நான் ஒரு தடவை பொள்ளாச்சி போயிட்டு வரும்போது நினைக்கிறேன் ஏன்னா ஒரு இடத்துல நான் ஒரு ஒரு ஹோட்டலில் ஒரு கூரை வீடு போட்டிருந்துச்சி சாப்பாடு சாப்பிடுன்னு உட்காந்துருந்தேன் மதிய சாப்பாடு மீன் சாப்பாடாக நாட்டுக்கோழி சாப்பாடாக நம்ம ஒரு சாப்பாடு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் சாப்பாடு கொண்டு வரும்போது தயிர் நிறையா பேர் தயிர் வந்து மண்பானை குப்பியில் தயிர் கொண்டு வந்து வச்சாங்க மண்பானை இதில் ரொம்ப டூனாக இருக்கும் இது நம்மளும் ரசத்தை வாங்குறது போல தயிரை வாங்கி சாப்பிடணும் தயிரை வாங்கி கொட்டி சாப்பிட்டா நெய் வெண்ணெய் அதாவது என்னென்ன என்னடா அப்படியே கிருஷ்ணர் மாதிரி அவதாரத்துக்கு மேலே போயிட்டேன் என்னடா எப்படி அப்படின்னு பார்த்தா என்ன ஆயிடுச்சுன்னா அப்போதும் சொன்னாங்க கடைசியில் நல்லா இருக்குது பேஸ் பேஸுண்ணே அப்படின்னு சொன்னார் இது எருமை தயிர் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் பாவியலா இதுக்கு பசு மாடை வளர்க்குறதுக்கு ஒரு நூறு எருமை மாடை வளர்த்துருக்கலாம் போல எரும எருமைப்பாலும் அவ்வளோ ஒரு கெட்டியான விஷயமா தெரியாது அந்த தயிர் சாப்பிட்டோம்னே தெரியும் அதில் ப்ரோ அது நிறைய இது இருக்கும் போல இருக்கு அப்போ உத்தரப்பிரதேசத்தில் எருமை நிறையா இருக்குது அங்கே போனால் இந்த தயிர் சாப்பிட்லாம் ரைட்டு ஓகே இது வந்து நான் கதைக்காக சொல்லலை உங்களுக்கு மைண்டில் ஸ்டோரேஜ் ஆகிறக்காக சொன்னேன் எது சொன்னாலும் இப்படி ஒரு கடைசியில் ஒன்று சொல்லிடு அப்படின்னு சொல்கிறீங்களா பரவாயில்ல ஸோ ஓகே கணக்கெடுப்பு இது வந்து இந்த கணக்கெடுப்பு யார் எடுப்பான்னா மண்டல இணை இயக்குனர் மூலமாக கணக்கெடுக்கப்படுகிறது நான் கரெக்டாக நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு விடுவீங்க அந்த பாயிண்ட்டை தான் நான் கரெக்டாக பிடிச்சிருப்பேன் மண்டல இணை இயக்குனர் மூலமா மேற்கொள்ளப்படுகிறது இது மத்திய அரசின் சார்ந்த எல்லா வேளாண் அமைச்சகம் கால்நடை மீன்வளத்துறை எல்லாருமே கணக்கெடுப்பாங்க மண்டல இணை இயக்கர் மூலமா கணக்கெடுக்கிறாங்க இறைச்சியை வரைக்கும் உத்தரப்பிரதேசம் முதன்மை மாநிலமாக இருக்கு இறைச்சி ரைட்டா இது ஒரு காமனான விஷயம் எருமை உத்தரப்பிரதேசம் இறைச்சி உத்தரப்பிரதேசம் ரோம உற்பத்தியில் ராஜஸ்தான் ரோமம் ஏன்னா ஆடு நிறைய வளர்ப்பாங்க போல நிறைய ரோமத்தை எடுத்து இது பண்ணுவாங்க போல இருக்கு ஒட்டக ரோமத்தை கூட எடுப்பாங்களோ தெரியல ஒட்டகத்துக்கு எங்கடா ரோமம் இருக்கு தெரியல ரைட்டா மொத்தம் ரோம உற்பத்தியில் ராஜஸ்தான் வந்து மாநிலம் முதலிடத்தை பெற்றுள்ளது ரைட் ஓகே அடுத்ததுப்பா மீன் வளர்ப்பு மீன் வளர்ப்பில் ரெண்டே ரெண்டு தான் கடல் மீன் கடல் மீன் பிடிக்கிறதுல கேரளாதான் ஏன்னா கொச்சின் கேரளா கேரளா பக்கம் கடல் மீன் ஃபிஷ் நல்லா இருக்கும் நீங்கள் இந்த பீச்சா என்ன பீச்சு அது திருவனந்தபுரம் பீச்சா அப்புறம் அந்த பீச் போகலாம் அப்புறம் ரெண்டு மூணு பீச் இருக்குதுல்ல அந்த பீச்சில் டூரு போயிருந்தோம் நாங்கள் அப்போ காலேஜ் டூரு நல்லா இருக்கும் ஃபிஷ் வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷாக அப்படி கேரளா கேரளாதான் கடல் மீன் பிடிப்பான் உள்நாட்டு நன்னீர் மீன்பிடிப்புனா ஆந்திரா ஆந்திரால உள்நாட்டு நன்னீர் மீன்பிடிப்புனா ஆந்திரா ஓகேவாப்பா மீன் உற்பத்தியிலையும் நம்ம இரண்டாம் இடம் தான் இருக்கோம் எல்லாமே சீனாவுக்கு முந்திரம் ரைட்டா அடுத்தது அவ்வளவுதான் முடிஞ்சு நினைக்கிறேன் ஆ முடிஞ்சுப்பா மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது இரும்பு ஆக்சைடு இரும்பு ஆக்சைடுனாலே செம்மண் தான் அடுத்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி தான் எட்டு பெரும் பிரிவுகளையும் இது பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அடுத்து ஆறுகள் மூலம் உருவாகும் மண் வண்டல் மண் தான் இந்தியாவின் உயரமான புவியிருப்புனா பக்ரணங்கள் பக்கு பக்கு உயரமான இடத்துக்கு போனால் இது நீளமானது இது நீளமானதுன்னா கிராக்குட்டு நீளமானதுன்னா கிராகுட்டு இது தமிழ்நாடு இது ஆந்திரா ஒரு வாணிப பயிர் இது பருத்தி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா எது வாணிப பயிர் எது உணவு பயிர்னு கேட்பாங்கன்னு கரிசல் மண் அப்படிங்கிறது ஒரு பருத்தி மண் கரிசல் மண்ணில் பருத்தி ரொம்ப முக்கியமாக விளையும் சிஎம் நாகவும் இருக்கா கால்சியம் மெக்னீசியம் எப்படி அப்படி அடிக்கணும் உலகிலேயே மிக நீளமான அணை கிராகுட் இன்னும் ஏற்கனவே கிராகுட் வந்துச்சு சாரி பக்ரானங்கள் அது புவியீர்ப்பு அணை ரைட்டா இது வந்து நீளமானதுன்னா ஹிராக்குட் ஹீரோட வாழ்க்கை நீளமாக இருக்கும் ஷார்ட்கட் அடுத்தது இந்தியாவில் தங்க இலைப்பயிர் தங்க பயிர்னா சணல் தான் புரட்சியை விட்டுட்டுனே புரட்சியை விட்டுட்டேன் பாருங்கள் சணல் பழங்கள் காய்கறிகள் இதில் வந்து கூற்று சரி காரணம் தவறு ஏன்னா உலகளவில் இந்திய பழங்கள் வகையில் உற்பத்தியில் முதலிடத்தில் இடத்துல உள்ளதுங்கிறோம் ரெண்டாவது இடத்துல தான் இருந்துச்சு அதனால் கூற்று காரணம் கூற்று சரி காரணம் தவறு தான் நீங்கள் வேணால் செக் பண்ணிக்காங்க ஒரு முறை நான் போட்டிருக்கேன் புக் பேக் எப்பயுமே நான் சொல்லும்போது ஒன்ஸ் நீங்கள் ஒரு முறை நீ செக் பண்ணிக்கிறது நல்லது எங்கே புரட்சி இருந்துச்சு காணம் விட்டுட்டுண்ணா இந்த அறுக்கு புரட்சி மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் குஜராத்து அந்த ஏரியா எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் மஞ்சள் புரட்சினால் அப்போ தெரிஞ்ச ஒன்று தான் ஏன்னா எண்ணெய் வந்து மஞ்சளில் இருக்கும் நீல புரட்சின்னா மீன் நீல கே கடல் நீல நிறமாக இருக்கும் பழுப்பு புரட்சின்னா தோல் பழுப்பு நிறத்தில் தான் இருக்கும் தோல் கொக்கோ மரபுசாரா உற்பத்தி அப்படி படிச்சுக்கணும் தோல் கொக்கோ மரபுசாரா உற்பத்தி ரைட்டாக கொக்கோ இங்கே தென்னை மரம் தென்னை மரத்துக்குள்ளே போனீங்கன்னா தோ தோட்டத்துக்குள்ளே அங்கங்கே கொக்கோ வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல அது விலைக்கு போகும்னு சொல்லி ரீசெண்டாக அது ரொம்ப இதாச்சு பழுப்புரட்சா அது தங்க நூலிலை அப்படின்னா அந்த சனலை தான் அப்படி சொல்கிறோம்

ஏன்னா இறைச்சி போட்டக்கூடாது இறைச்சின்னா சிவப்பு இறைச்சினா சோப்பாக இருக்கும் இளஞ்ச வெங்காயம் மருந்து பொருட்கள் இறால் உற்பத்தி இறால் நீங்கள் இறைச்சியை போய் இளஞ்ச ஒப்புன்னு போட்டிங்கன்னா தப்பாகி இறைச்சிங்கிறது சோப்பு அதனால் ரெண்டையும் மார்க் பண்ணியிருப்பேன் பசுமைனா தெரியும் வெள்ளினால் முட்டை வெள்ளினா முட்டை வெள்ளிக்காக முட்டையை சாப்பிடக்கூடாதுறாங்க இப்போ எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க முட்டை கோழி அடுத்து வெள்ளி இலை அப்படின்னா பருத்தி தங்க இலைனா சணல் வெள்ளி இலைனா பருத்தி சோப்பு போட்டுச்சுன்னா இறைச்சி மற்றும் தக்காளி சார் பேசாம சாமந்த இறைச்சியை தூக்கி இங்கே போட சொல்லுங்க சார் தக்காளியை மட்டும் புரட்சி வச்சுக்கலாம் குழப்புது சார் அதை வச்சுருக்கல அது ஒழுங்கா ஒரு பசுமை புரட்சி கரெக்டாக ஆர்டர் பண்ணா விட்டாங்க நானாக இருந்தால் செஞ்சுருப்பேன் வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு வெண்மை புரட்சி பால் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு வெள்ளினால் முட்டை வெண்மைனா பால் அவ்வளோதான் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ இன்னொன்று இருக்குது புக் பேக்கில் தேங்க்யூ தேங்க்யூ டால் சொல்றதுல தான் ஆர்வமாக இருக்கேன் அரே கடைசியில் கரெக்டாக முடிக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி பின்னாடி இருந்துச்சே ஒன்று இருங்க ஒன்று இருக்கும் ஒரு இது இருந்துச்சு ஆ இந்த பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும் ரைட்டா கோதுமை நெல் திணை இதெல்லாம் ஓகே காஃபி பொருந்தாது காதர் பாங்கர் வண்டல் மண் அது கரெக்டு கரிசல் பொருந்தாது வெள்ளப்பெருக்கு கால்வாய் வற்றாத கால்வாய் கால்வாய் ஏரி பாசனம் பொருந்தாது அடுத்து இந்தியாவின் சர்க்கரை இந்தியாவினுடைய சர்க்கரைக்கு என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னதுப்பா உத்தரப்பிரதேசம் தான் இந்தியாவோட சர்க்கரை கிண்ணம்னா என்னது உத்தரப்பிரதேசம் தான் இந்தியாவோட சர்க்கரை கிண்ணம் அடுத்து காஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கர்நாடகா தெகிரி அணை அப்படின்னா உயரமான அணை ஹிராகுட்னா ஹிராகுட் அப்படின்னா மகாநதி மகாநதி அங்கே தான் உருவாச்சு மகாநதி உத்தரகாண்ட் தோட்டக்கலை அப்படின்னா தங்க புரட்சி தோட்டக்கலைன்னா தங்க புரட்சி வேலை முடிஞ்சு வச்சு சரி ரைட்டாம்பா ரைட் ஓகே ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ அடுத்த படம் அடுத்த வீடியோ பார்த்துக்கலாம் தேங்க்யூ